ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நம்ம லாஸ்ட் ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குயிக் அப்டேட்டு, இது வந்து பிக் பாஸ்லேருந்து. ஆக்சுவலி அவர் விஜய் சேதுபதி சார் வந்து சும்மா சொல்லிட்டு போனாரா 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன்னு, இல்லை நிஜமாகவே நடக்க போகுதான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வகையில் டக்குன்னு வந்து ஒரு குயிக் அப்டேட் என்னென்னா, சாக்ஷனா வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் பார்த்தா வந்து கிட்டத்தட்ட நிஜமாகவே அவங்க 80% கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் வாய்ஸ்லேயே வந்து சாக்ஷனா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிஜமாக இருக்க பட்சத்தில் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. 24 ஹவர்ஸில் ஒரு ஜென்ரலாக ஒரு 1 வீக் அப்புறம் எவிக்ஷன் அப்படி சொல்லும்போதே, 1 வீக் டைம்குள்ளே எப்படி எல்லாருக்குள்ளே பழகிறது செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஜஸ்ட் ஒரு நாள் உள்ளே போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் எலிமினேஷன் அப்படிங்கும்போது, இது ஏதோ ரீசனுக்காக பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. மேபி அவங்கள சீக்ரெட் ரூமில் வச்சுருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து சாக்ஷனா உள்ளே அனுப்பும்போதே மகாராஜா படத்தில் வந்து அவரோட பொண்ணாக தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வரும்போதே சேது சாரை வந்து ஹக் பண்ணி தான் அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து ஒரு அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நேச்சரில் தான் வந்து அவரும் வந்து விஷஸ் சொல்லி அனுப்பிச்சார். அப்பா, நீ அப்பானும் கூப்பிடலாம் சாருன்னு கூப்பிடலான்னு அப்பயே ஒரு ட்விஸ்ட் வச்சார். ஆனால் அதுக்காக நீ மிஸ்டேக் பண்ணிட்டீனா அப்பா கிட்டே வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுத்தாரு. ஸோ சிரிச்சுக்கிட்டே, ஸோ வந்து கேமை ஃபேராக ஆடணும், அதே சமயத்தில் அப்பான்ற ஒரு அந்த ஒரு நேச்சர் ஹானஸ்ட்டாக வந்து அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணார். ஸோ வந்து இது வந்து மேபி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சாக்ஷனாவை எலிமினேட் பண்ணால் விஜய் சேதுபதி சார் வந்து அவங்களுக்கு ஃபேவர் காமிச்சிருவாரோ, அதனால் எலிமினேட் பண்ணிட்டாங்க, இல்லை இது கான்ட்ரவர்சியாக இது நம்ம பேசிகிட்டு இருக்கோமே இந்த மாதிரி கூட ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது குயிக் அப்டேட் தான். நம்ம ப்ரோக்ராமில் என்ன ஆச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.